வணக்கம் புவி முதல் புதுவை வரை வெளியே தெரியாத வரலாறு பற்றிய இரண்டாவது நிகழ்ச்சியில் சிங்கப்பூரை அடையாளம் காட்டிய தமிழரைப் பற்றியும் சிங்கப்பூரில் திராவிட முன்னேற்றக் கழகம் துவங்கியதும் தடை செய்யப்பட்டது பற்றியும் சில தகவல்களை உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் நடந்த மொழிப்போரில் பங்கெடுத்த தமிழறிஞர்கள் மாணவ தலைவர்கள் பற்றிய விவரங்களையும் காங்கிரஸ் அமைச்சர்களே மத்திய அரசு பதவிகளை தூக்கி எறிந்தது உள்ளிட்ட தகவல்களையும் பாளையங்கோட்டை தனிமைச் சிறையில் கலைஞர் வாடியது வரை உங்கள் நினைவுக்கு சில குறுந்தகவல்களை சொல்ல நினைக்கிறேன் தமிழ் பயிற்று மொழிக்காக தமிழ் உரிமை பெருநடை செலவு மேற்கொள்ள முனைந்த பேராசிரியர் சி லக்குவனாரினுடைய ஈகத்தை தியாகத்தை நினைவுகூற இருக்கிறேன் மும்பாயில் மாஃபியா கும்பல்களுக்கு பெண்களே தலைவிகளாக இருப்பது பற்றிய புத்தகம் பற்றி சில செய்திகளை சொல்லப்போகிறேன் போதை பொருளால் சீனா சந்தித்த போர் பற்றி வரலாற்று நூலிலிருந்து சில செய்திகள் வர இருக்கின்றன நீக்ரோக்கள் அடிமை தலையிலிருந்து விடுபட்ட பிறகு உலகெங்கும் புதுச்சேரி தமிழர்களே அடிமைகளாகப் போனார்கள் இதில் மொரிஷஸ் தீவுக்கு போன நம் ஊர் மக்களுடைய துன்ப வரலாற்றை நாவலாக்கி இன்றைக்கு பிரான்சிலே வாழுகிற நாகரத்னம் கிஷ்தா என்ற எழுத்தாளர் பற்றிய செய்திகளை உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் நேர்மையாக நடந்த அரசியல்வாதிகளுடைய வாழ்வு எப்படி முடியும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக அரையர் அண்ணா வாழ்வில் இருந்த சில செய்திகளோடு வெளியே தெரியாத வரலாறு நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் தந்தை பெரியார் அவர்கள் மலேசியா சிங்கப்பூர் ஆகிய நாடுகளிலே சுற்றுப்பயணம் மேற்கொண்டார்கள் அப்போது முதல் சிங்கப்பூரில் திராவிடர் கழகத்தை துவக்க அங்கிருந்த தமிழர்கள் எண்ணினார்கள் இந்த எண்ணம் ஈடேற பல ஆண்டுகள் பிடித்தன முப்பது ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் சிங்கப்பூரில் திராவிடர் கழகத்தை தொடங்குவதற்கான ஆலோசனை கூட்டம் நடந்தது முறைப்படி சட்டப்படி பன்னெண்டு மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் சிங்கப்பூரில் திராவிடர் கழகம் பதிவு செய்யப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு மார்ச் பதினாலு பதினைந்து பதினாறு ஆகிய நாட்களில் அகில மலேயா திராவிடர் கழக மாநாடு நடந்திருக்கிறது மலேயாவுக்குள் இந்த கழகம் தனது செயல்பாடுகளை சுருக்கி கொண்டதால் சிங்கப்பூருக்கென தனியாக பன்னெண்டு மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் சிங்கப்பூர் திராவிடர் கழகம் உருவானது என்பது வெளியே தெரியாத வரலாறு திராவிடர் கழகம் என்று வெளிப்படையாக அமைப்பு பதியும் முன்னரே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் தமிழறிஞர்களெல்லாம் தமிழ்நாட்டில் நடத்திய இந்தி ஆதிக்கத்தை எதிர்த்து நடந்த போராட்டத்திலே பங்கேற்பதற்காக ராஜகோபால் து லக்ஷ்மணன் சி காளிமுத்து ஆகியோரை சிங்கப்பூர் திராவிடர் கழகம் சார்பில் தமிழ்நாட்டுக்கு அனுப்பினார்கள் என்பதும் அவர்கள் இங்கே வந்து அந்த போராட்டத்திலே பங்கெடுத்து சரைபட்டார்கள் என்பதும் வெளியே தெரியாத வரலாறு திராவிடர் கழகத்தை போலவே திராவிட முன்னேற்றக் கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு மே பதினாறு அன்று சிங்கப்பூரில் திராவிட முன்னேற்றக் கழகம் தொடங்கப்பட்டது சிங்கப்பூர் நியூ வேர்ல்டு பூங்காவில் திரு சி ஆர் ராஜேந்திரன் வரவேற்புரை ஆற்ற திரு கனக சுந்தரன் தலைமை தாங்க திரு எஸ் சிங்கார்வேலு அவர்களால் சிங்கப்பூர் திராவிட முன்னேற்றக் கழகம் துவக்கப்பட்டது என்பது வெளியே தெரியாத வரலாறு திராவிட முன்னேற்றக் கழகம் சிங்கப்பூரிலே துவங்கி ஐந்தாண்டு காலம் சிங்கப்பூரில் சமூக சீர்திருத்த மாநாடு நடத்த முடிவு எடுத்து சிறப்பு சொற்பொழிவாளராக அப்போது திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருந்த சொல்லின் செல்வர் ஈவிகே கே சம்பத்தை அழைக்க வழி செலவுக்கு பத்தாயிரம் ரூபாயை சிங்கப்பூர் திராவிட முன்னேற்றக் கழகம் அனுப்பி வைத்தது அந்த சூழ்நிலையில் சிங்கப்பூரினுடைய பத்திரிகையான ஸ்ட்ரெயிட் டைம்ஸ் இதழில் அதனுடைய செய்தியாளர் பிள்ளை என்பவர் சிங்கப்பூரில் கருஞ்சட்டை இயக்கம் என்ற ஒரு தலைப்பில் ஒரு பரபரப்பான செய்தியை வெளியிட்டார் இந்த செய்தியை படித்த சிங்கப்பூர் அரசு சம்பத் சிங்கப்பூர் வருவதற்கு இசைவு தர விசா தர மறுத்தது இதனாலே இவி கே சம்பத் சிங்கப்பூர் போகவில்லை அவருக்கு அனுப்பியிருந்த பத்தாயிரம் ரூபாயை வசூலிப்பதற்காக சிங்கப்பூர் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொதுச் செயலாளரான பேதா ராஜன் தமிழகம் வந்ததும் அரசின் அண்ணாவிடம் சம்பத் பற்றி புகார் கூறியதும் சம்பத் போ பேசிய பொதுக்கூட்டங்களுக்கெல்லாம் பின்னால் போய் இந்த பணத்தை வசூலிப்பதற்காக படாத பாடுபட்டதும் வசூலிக்க முடியாமல் சிங்கப்பூர் திரும்பியதும் வெளியே தெரியாத வரலாறு சிங்கப்பூருக்கு சொற்பொழிவாற்றச் சென்ற ராஞ்சில் கி மனோகரனும் க ராஜாராமும் அவருடைய கண்ணியமான பேச்சுக்களால் சிங்கப்பூர் அரசுக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மீது இருந்த தவறான எண்ணத்தை போக்கிய பிறகுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்ப அறுபத்தி ஐந்தில் அறிஞர் அண்ணாவும் இரா செழியனும் சிங்கப்பூர் சென்றார்கள் பதினாலு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் சிங்கப்பூர் விமான நிலையத்தில் அறிஞர் அண்ணாவையும் ரா செழியனும் வந்து இறங்கினார்கள் சிங்கப்பூர் அரசின் வரவேற்பாகவே அமைந்தது அங்கு நடந்த வரவேற்பு சிங்கப்பூர் திராவிட முன்னேற்றக் கழகத்தை முந்தி கொண்டது சிங்கப்பூர் அரசு தரப்பு ஒரு நாட்டு பிரதமரின் வருகை போன்று சாலையின் இருமரங்கும் மக்கள் திரள் நிரம்பி வழிய அண்ணா வாழ்க அரைஞர் அண்ணா வாழ்க என்ற முழக்கம் விண்ணை பிளக்க அண்ணா பொதுக்கூட்ட மேடை ஏறினார் சிங்கப்பூர் அமைச்சர் ராஜரத்னம் மேடையிலே இருந்தார் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய சிங்கப்பூர் பொதுச் செயலாளர் பொதுச் செயலாளரை கூட்டம் நசுக்கி பிழிந்திருந்தது அவரால் மேடை ஏறிய முடி ஏற முடியவில்லை அரசின் அண்ணா அவர்கள் அவரை தேடினார்கள் கழகத்தோடர்கள் பெரும்பாடுபட்டு அந்த சிங்கப்பூர் திராவிட முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் பொதுச் செயலாளரை மேடையிலே ஏற்றினார்கள் அப்படி சிங்கப்பூரில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளராக இருந்த பேதா ராஜன் எம்ஏ நம் காரைக்கால் திருமலராயன் பட்டணத்திலே பிறந்தவர் என்பது வெளியே தெரியாத வரலாறாகும் சிங்கப்பூரில் அறிஞர் அண்ணாவுக்கு இரநூத்தி எழுபத்தோரு தமிழர் அமைப்புகள் வரவேற்பு அளித்தன என்று அறிகிறபோது அங்குள்ள தமிழர்கள் எத்தனை பிரிவாக இருந்தனர் என்று நாம் அறிந்தாலும் அனைவரையும் அண்ணா என்ற ஒரு மந்திரச் சொல் ஓரணியில் திரட்டியது என்பதும் வரலாறு சிங்கப்பூர் பிரதமராக இருந்த லீ குவான் யூ அண்ணா தேசிய மேடைக்கே வந்தார் அறிஞர் அண்ணாவையும் பிரதமர் லீ குவான் கூயும் கண்ட மக்கள் கூட்டம் அலைகடன ஆர்பரித்தது இது பற்றிய படங்களை சிங்கப்பூர் அரசினுடைய தேசிய ஆவண காப்பகத்திலிருந்து நேஷ்னல் ஆர்கிவ்ஸிலிருந்து நான் இணையம் வழியாக பெற்று இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையில் பதினேழு ஒம்பது ரெண்டாயிரத்தி ஐந்து அன்று சிங்கப்பூர் சர்ஜஸ் அகட் என்ற கட்டுரையில் அந்த படங்களை நான் வெளியிட்டேன் ஆனால் இந்த படத்தை இணையத்தில் வேறு சிலர் பயன்படுத்தி இந்த படத்தில் இருப்பவர் புதுச்சேரி முதல்வராக இருந்த எட்வர்டு குபேர் என்று அண்ணாவோடு எட்வர்டு குபேர் இருப்பதைப் போல சிங்கப்பூருடைய வரலாற்றை மாற்றிச் சிலர் எழுதுகிறார்கள் என்பதும் வெளியே தெரியாத வரலாறு இந்த படத்திலே நீங்கள் பார்க்கிற இந்த படத்தில் இருக்கக்கூடிய சிங்கப்பூர் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் செயலாளர் பேதாராஜன் அரையர் அண்ணாவின் சிங்கப்பூர் மலேசிய பயண வெற்றியார் அங்கிருந்த தமிழர்கள் சிலர் வயிற்றெறிச்சல் பட்டு எட்டு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் சிங்கப்பூர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த எஸ் வி லிங்கம் அவர்கள் இந்தியாவில் உள்ள திராவிட முன்னேற்றக் கழக கொடி போன்றே சிங்கப்பூர் திராவிட முன்னேற்றக் கழக கொடி உள்ளதாலும் இன்னொரு நாட்டினுடைய கட்சி இங்கு இயங்குவதா என்று நாடாளுமன்றத்திலே பிரச்சனையை கிளப்பினார்கள் இதனால் சிங்கப்பூரில் திராவிட முன்னேற்றக் கழகம் தடை செய்யப்பட்டது என்பதும் வெளியே தெரியாத வரலாறாகும் இந்த வரலாறு சிங்கப்பூரின் வரலாற்றில் வாழ்கிற தமிழர்கள் என்று பேத்தா ராஜன் எழுதிய நூலிலே பதிவாகியிருக்கிறது சிங்கப்பூர் உது உருவான விதத்தை நீங்கள் எண்ணி பார்க்கிற போது ஆயிரத்தி எண்ணூற்றி ப ஸ்டாம்ஃபோர்டு ராஃபுல் என்ற பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியினுடைய அதிகாரி அறுபத்தி மூன்று தீவு கூட்டங்களாக இருந்த அந்த சிங்கப்பூர் தீவு கூட்டங்களில் எந்த தீவில் சிங்கப்பூரை நிர்மாணம் செய்யலாம் என்று அலைகிற போது அவரோடு உடன் சென்றவர் நாராயணப்பிள்ளை என்ற தமிழர்தான் இந்த நாராயணப்பிள்ளை தான் இன்றைக்கு இப்போது இருக்கிற சிங்கப்பூர் இருக்கிற தீவுதான் நீங்கள் நகரத்தை அமைப்பதற்கு துறைமுகத்தை அமைப்பதற்கு பொருத்தமான இடம் என்று தேர்வு செய்து சொன்னார் என்பதும் அந்த சிங்கப்பூர் அமைக்கப்பட்டதனுடைய பின்னணியில் ஒரு தமிழரான நாராயண பிள்ளை இருந்தார் என்பதும் வெளியே தெரியாத வரலாறு ஆகும் அப்போது சிங்கப்பூர் ஜோஹர் எம்பையர் என சுல்தான் அலவுதீன் ரியாத் ஷா ரெண்டு அவர்கள் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ரெண்டிலே துவக்கிய அந்த அந்த சுல்தானேட் பகுதியில் ஆட்சி பரப்பிலே அங்கமாக இருந்த சிங்கப்பூரை அவரிடமிருந்து அனுமதி பெற்று கால் ஊன்றிய கிழக்கிந்திய கம்பெனி ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி நாலில் சிங்கப்பூரின் மீது முழு ஆதிக்கம் பெறுகிறது ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஆறில் ஸ்ட்ரெய்ட்ஸ் செட்டில்மெண்ட் என்ற பெயரில் கிழக்கிந்திய கம்பெனியின் ஆளுகையில் மலாக்கா டின்டிங் பினாங்கு சிங்கப்பூர் ஆகியவை இறந்தன இரண்டாம் உலகப் போரில் ஜப்பானியரிடத்திலே சிங்கப்பூர் வீழ்ச்சியடைகிறது இப்படி தொடங்குகிற இந்த சிங்கப்பூரின் வரலாற்றில் இன்றைய குடியரசுத் தலைவராக இருப்பவர் டோனி டான் கிங் யாம் பிரதமராக இருப்பவர் லீ ஹிசேன் லூங் என்று இன்றைக்கு சீனர்கள் பிரதமராகவும் குடியரசுத் தலைவர்களாகவும் இருக்கிறார்கள் இவர்களுக்கு முன்பு அண்மை காலம் வரை சிங்கப்பூரில் நீண்டகாலம் ஆட்சி செய்தவர் செல்லப்பன் ராமநாதன் என்ற நம்முடைய காரைக்குடியைச் சேர்ந்த தமிழர் ஆவார்கள் மூன்று ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலிலே பிறந்த செல்லப்பன் ராமநாதன் முதல் முறையாக குடியரசுத் தலைவராக ஒன்று செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பதிலே பொறுப் பொறுப்பேற்றார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரெண்டாயிரத்தி ஐந்து ஆகிய இரண்டு தேர்தல்களிலும் போட்டியின்றி வெற்றி பெற்று சிங்கப்பூரின் குடியரசுத் தலைவராக செல்லப்பன் ராமநாதன் என்ற தமிழர் வந்தார் என்ற வரலாறு வெளியே தெரியாத வரலாறாகும் பிறகு ரெண்டாயிரத்தி ஒன்பதில் மீண்டும் வெற்றி பெற்று அதிக காலம் ஆட்சி புரிந்த குடியரசுத் தலைவர் என்ற பெருமையோடு முப்பத்தி ஒன்று ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி பதினொன்றிலே அவருடைய செல்லப்பன் ராகநாதனுடைய பதவிக்காலம் முடிந்து ஓய்வு பெற்றார் என்பதும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு வரலாறாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் சிங்கப்பூரில் இயங்கிய மக்கள் செயல் கட்சியினுடைய தலைவரான லீ குவான் யூ தமிழை சிங்கப்பூரினுடைய நான்கு தேசிய மொழிகளில் ஒன்றாக உயர்த்திய வரலாறும் எல்லா ஆங்கில பள்ளிக்கூடங்களிலும் தமிழை இரண்டாம் மொழியாக கற்பிக்க வழி செய்த லீ குவான்யூவினுடைய பண்பும் என்றும் தமிழர்கள் நன்றியுடன் நினைத்து கூறப்படுவது வெளியே தெரியாத வரலாறாகும் சிங்கப்பூர் திராவிட முன்னேற்றக் கழகம் அந்த நாட்டில் திருக்குறளுக்கு தேசிய விழா எடுக்க வேண்டும் திருவள்ளூர் ஆண்டினை சிங்கப்பூர் நாளேடுகளுடைய முகப்பில் வெளியிட வேண்டும் என்று போராடிய வரலாறும் இன்று தமிழ்நாட்டில் போராட வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிற சூழ்நிலையில் எண்ணி பார்க்க வேண்டிய வரலாறாகும் இதை போலவே இலங்கை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக இருந்த ஏ எஸ் மனவை தம்பி இலங்கை அரசால் நாடு கடத்தப்பட்ட வரலாறும் வெளியே தெரியாத வரலாறாகும் இந்த ஏ எஸ் மனவை தம்பி புதுச்சேரி பகுத்தறிவாளர் கழகம் சார்பிலே நம்முடைய துரை முனுசாமியினுடைய முத்தையா மன்றத்தில் நடந்த கூட்டத்திலே எழுபதுகளின் இறுதியிலே பேசினார் என்பதும் வெளியே தெரியாத வரலாறாகும் இப்போது மொழிப்போர் நினைவு நாளை நீங்கள் புதுச்சேரியிலே மொழிப்போர் மறவர்களுக்கு வீரவணக்க வணக்க நாளாக இருக்கிற சூழ்நிலையில் அதை பற்றி நான் சொல்லியாக வேண்டியவனாக இருக்கிறேன் தமிழ் மொழிகாக்க இந்திய ஆதிக்கத்தை எதிர்த்து போராடிய மொழிப்போர் மரபனுக்கு வீரவணத்தும் சிறந்துகின்ற நாள் முடிந்திருக்கிறது இது தமிழின தலைவர் கலைஞர் அவருடைய திருக்கரங்களால் வெளியிடப்பட்ட இந்திய மொழிகளின் விடுதலைப் போராட்டம் என்ற ஆங்கில நூலை அழகப்பா பல்கலைக்கழகத்தினுடைய முன்னாள் துணைவேந்தர் ராமசாமி எழுதியிருக்கிறார் அந்த நூல் குறிப்பிடுகிற நன்றிக்குரிய தமிழ் மறவர்களை வணங்குவோமாக தமிழ் அறிஞர்கள் மறைமலை அடிகளார் நாவலர் சோமசுந்தரம் பாரதியார் சுப்பிரமணிய பிள்ளை உமாமகேஸ்வரன் பிள்ளை திருவிகா பன்மொழி புலவர் அப்பாத்துறை பன்னீர்செல்வம் பி டி ராஜன் பட்டிக்கோட்டை அழகிரிசாமி தம்மாள் நாயகம் விஸ்வநாதன் பாலசுந்தரம் நீலமேகன் நடராஜன் ஆகியோரை ஆகிய தமிழ் அறிஞர்களை தமிழர்கள் நன்றியோடு நினைவுகூர வேண்டும் அதேபோல அந்த மொழிப்போரில் முதல் மொழிப்போரில் சிறைச்சாலையிலே உயிர் நீத்த மறவர்கள் நடராஜனையும் தாளமுத்துவையும் வணங்கி அவருடைய தியாகத்தை நாம் போற்றுவோமாக தமிழ் வாழ்க தமிழ் வாழ்க என்று முடங்கியவாறே தீக்குளித்த திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தொண்டர்களான சிங்கத்தமிழன் சின்னச்சாவி சிவலிங்கம் வீரப்பன் அரங்கநாதன் சண்முகம் சாரங்கபாணி ஆகிய யாரு தியாக தீபங்களை தமிழுக்கு வீரவணக்கம் செலுத்துகிற நாளில் நாம் நன்றியோடு போற்றுவோம் நினைத்துப் பார்ப்போமாக தீயில் எரிந்த அரங்கநாதன் உடல் அருகே தலையில் அடித்துக்கொண்டு கொண்டு அவனுடைய மனைவி மல்லிகாவும் மூன்று சின்னஞ்சிறு குழந்தைகளும் கதறி அழுகிற காட்சியை அன்றைக்கு முரசொலி நாளேடு வெளியிட்டது அதை கண்ட த பதறாத தமிழ் நெஞ்சமே அந்த காலத்தில் இல்லை என்பது வெளியே தெரியாத வரலாறு இந்தி ஆதிக்கத்தை எதிர்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்தில் களமிறங்கிய மாணவ தலைவர்கள் ரவிச்சந்திரன் எல் கணேசன் பே சீனிவாசன் காளிமுத்து நாவளவன் சுட்டுக்கொல்லப்பட்ட அண்ணாமலை பல்கலைக்கழக மாணவர் ராஜேந்திரன் துரைமுருகன் ரஹ்மான் கான் காமராஜ் ராமன் சோமு துரைசாமி ராஜமாணிக்கம் சசிகலா புகழ் நடராஜன் ரகுபதி பொன்னிறைவன் இறைக்குருவன் சேது சர்க்குணம் ஜீவா கலைமணி நந்திவர்மன் அஜிஸ்கான் ஜெயப்பிரகாசம் ராமசாமி ராஜேந்திரன் மணி தனசேகரன் புருஷோத்தமன் துரைக்கண்ணு தென்கச்சி சுவாமிநாதன் இளங்கீரன் துறை அரசு ராமசுப்பிரமணியம் ஆகிய மாணவர் தலைவர்களுடைய வரலாறும் வெளியே தெரியாத வரலாறாகும் ஆறு மாத கைக்குழந்தை விமலாவுடன் கைதான ஞானசுந்தரியும் ஒன்றரை வயது மகனான என் வி என் சோமுவோடு கைதான புவனேஸ்வரியும் தமிழ் பெண்களுடைய வீரத்துக்கு சின்னங்களாக விளங்கியதும் வெளியே தெரியாத வரலாறாகும் இந்து எதிர்த்து மத்திய அமைச்சர் பதவிகளை தூக்கி எறிந்த காங்கிரஸ் தலைவர்களான சி சுப்பிரமணியனுடைய தியாகத்தை வெளியே தெரியாத வரலாறாகத்தான் இன்றைக்கும் நாம் சொல்ல வேண்டிய நிலையிலே இருக்கிறோம் அறிஞர் அண்ணா அவர்கள் தலைமையிலே நடைபெற்ற இந்திய ஆதிக்கு எதிர்ப்பு போரில் பாதுகாப்பு சட்டப்படி கைது செய்யப்பட்டு பாளையங்கோட்டை தனிமைச் சிறையிலே அடைக்கப்பட்ட கலைஞருடைய தியாகம் மறக்கக்கூடியதா அந்த சிறைக்கு சென்று அறிஞர் அண்ணா அவர்கள் அந்த சிறையினுடைய வாயிலில் எழுதப்பட்டிருந்த தன்னை வெல்வான் தரணி வெல்வான் என்ற வாசகத்தை அப்படியே தலைப்பாக்கி தம்பிக்கு கடிதம் எழுகிற போது கலைஞருடைய தியாகத்தை போற்றி அண்ணா எழுதியதும் வெளியே தெரிய வேண்டிய வரலாறாகும் இப்படியெல்லாம் இந்த மொழிப்போர் வரலாற்றை பற்றி அனைவரும் மறந்திருக்கிற நேரத்தில் மொழிப்போர் வீர வணக்க நாளில் தியாகியரை பற்றி அனைவரும் நினைவு கூற வேண்டும் என்ற எண்ணத்தோடு இணையத்தில் இன்டர்நெட்டில் இருக்கக்கூடிய தமிழ் ஆராய்ச்சி ஈ குரூப்பில் நான் போட்டேன் அந்த தமிழ் ஆராய்ச்சி ஈ குரூப்பில் நாலாயிரம் பேர் உறுப்பினர்களாக இருக்கிறார்கள் பங்களாதேசில் நாலு பேர் உயிர் நீத்த வங்கமொழி புரட்சி நாளை யுனெஸ்கோ ஒவ்வொரு ஆண்டும் உலக தாய்மொழிக்காக கொண்டாடுவதை நான் சுட்டிக்காட்டி அதைவிட அதிகம் தியாகம் செய்து ஆறு பேர் தீக்குளித்து பல்லாயிரம் பேர் போராடிய தமிழ்மொழி பெயரை போரை யுனெஸ்கோ கவனத்துக்கு கொண்டு செல்ல தவறினோம் என்று நான் எழுதியிருந்தேன் அதை படித்த நாலாயிரம் பேரில் ஒரு தமிழர் கூட பதில் கடிதம் போடவில்லை என்பதும் வரலாறு சென் என்ற வங்காளி மட்டுமே பதில் போட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்தில் தமிழர்களின் மொழிப்போரும் அனைத்து இந்திய மொழி வர வேண்டும் இதை யுனெஸ்கோவுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று ஒரு வங்காளி மட்டுமே கடிதம் எழுதியிருந்தார் என்பதும் வெளியே தெரியாத வரலாறாகும் இந்த மொழிப்போரில் டாக்டர் பேராசிரியர் லக்குவனார் அவர்கள் லக்குவனார் எம்ஏ எம்ஓஎல் பிஎஸ்டி அவர்கள் தமிழ் பயிற்று மொழியாக வேண்டுமென்ற என்று கோரி இருந்து சன்னைக்கு தமிழ் உரிமை பெருநடை செலவு என்ற நடைபயணம் மேற்கொள்ள இருந்தார்கள் அதற்காக சுமார் பத்தாயிரமேனும் நிதி தேவைப்படும் என்று அவர் ஆசிரியராக இருந்த குரல் நெறி ஏடு வாயிலாக வேண்டுகோள் விடுத்தார்கள் அதை கேள்விப்பட்டு மதுரை தியாகராய நகர் கல்லூரி மாணவர்களாக இருந்த காமராசும் பின்னாலே பெருந்தலைவராக வளர்ந்த காளிமுத்துவும் அன்றைக்கு மாணவர்களாக இருந்தபோது நிதி வசூலித்து ரூபாய் முன்னூற்றி எண்பத்தி நாலு வசூலித்து கொடுத்தார்கள் என்பதும் வரலாறாகும் தமிழ் உரிமை பெருநடை செலவில் இருந்து கலந்து கொள்ள நான் இசைவு தெரிவித்திருந்தேன் எனக்கு பேராசிரியர் லக்குவனார் பதினேழு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் எழுதிய மடலில் தமிழ் உரிமை பெருநடைச் செலவில் தாங்கள் பங்கு கொள்ள முன்வந்து முன்வந்தது குறித்து பெருமகிழ்வடைகிறோம் தங்கள் வருகையை அன்போடு ஏற்கிறோம் வழி செலவுக்குரிய தொகையை தாங்களே கொண்டு வர இயலுமா உங்களால் இயலாவிடின் பிறரிடம் நன்கொடை பெற்றும் கொண்டு வரலாம் ஏறக்குறைய ரூபாய் நூறு வேண்டி இருக்கலாம் பிற வகைகளில் நமக்கு உதவி கிடைக்காது போனால்தான் உங்கள் தொகையை செலவழிக்க வேண்டி வரும் பிறரிடமிருந்து உதவி கிடப்பின் உங்களுடைய தொகையை நீங்களே வைத்து கொள்ளலாம் என்று எவ்வளவு கண்ணியமாக ஒரு போராட்ட தலைவராக பேராசிரியர் லக்குவனார் அவர்கள் எனக்கு கடிதம் எழுதினார்கள் என்பதை இன்றைக்கு நான் நினைத்து பார்க்கிறேன் அந்த நடைபணத்தில் கலந்து கொள்கின்ற அணியினர் சட்டையே அணிந்து வரைவது நல்லது என்று கருதுகிறோம் என்று பேராசிரியர் லக்குவனார் அவர்கள் எழுதினார்கள் பேராசிரியர் லக்குவனார் அவர்கள் தொல்காப்பியத்தை ஆங்கில மொழியிலே மொழிபெயர்த்தார்கள் பேராசிரியர் லக்குவனாருடைய தொல்காப்பியம் இன் இங்கிலீஷ் வித் கிரிட்டிகல் ஸ்டடீஸ் என்ற நூல் பற்றி அரை அண்ணா அவர்கள் கூறுகையில் டமலியன்ஸ் ஆவ் காட் எவ்வரி ரைட் டு ஃபீல் ப்ரவுட் ஆஃப் தொல்காப்பியம் அண்ட் டாக்டர் லக்வனார்ஸ் ஒர்க் இஸ் பவுண்ட் டு எனேபிள் ஸ்காலர்ஸ் ஆஃப் தி இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் வேர்ல்டு டு எவாலுவேட் கரெக்ட்லி த ஹைட்ஸ் அட்டைன் பை Tamilians long லாங் பிஃபோர் many நேஷன்ஸ் attempted டு perfect their லாங்குவேஜ் டமில்ஸ் ஆர் ஹைலி indebted to him for bringing அவுட் திஸ் மோஸ்ட் ஸ்காலர்லி அண்ட் தாட் provoking thesis. என்று நம்முடைய பேராசிரியர் லக்குவனாருடைய ஆங்கில தொல்காப்பிய உரைக்கு அறிஞர் அண்ணா அவர்கள் வழங்கிய இந்த பாராட்டு உரை ஒன்றே பேராசிரியர் லக்குவனார் தமிழுக்கு ஆத்தியிருக்கிற பணிக்கு ஒரு சரியான ஒரு முத்திரையாக சரியான ஒரு பாராட்டாக அமைந்திருக்கிறது என்பதையும் வெளியே தெரியாத வரலாறாக இருக்கிறது தம்பி உடையான் படைக்கஞ்சான் என்று தன் தம்பிமார்களை பற்றி பெருமையுடன் பேசியவர் அறிஞர் அண்ணா அத்தகு தம்பிமார்கள் அறிஞர் அண்ணாவினுடைய செயல்பாட்டில் குரல்கான முற்பட்ட சமயத்தில் அந்த பெருந்தகை எவ்வாறு பதிலளித்து தம்பிகளை நாணச் செய்தார் என்பது என்னுடைய நினைவில் பசுமையாக இருக்கிறது பக்தவச்சலம் என்ற விஷக்கிருவி தமிழகத்தை ஆண்டு கொண்டிருந்த நேரம் தமிழை பயிற்சி மொழியாக்க வேண்டும் என்று கோரிக்கை வலியுறுத்தி மதுரையிலிருந்து சென்னைக்கு தமிழ் உரிமை பெருநடை பயணம் மேற்கொள்ள முனைந்தார் பேராசிரியர் சி லக்வனார் அதிலே கலந்து கொள்ள நானும் பெயரளித்திருந்தேன் அது நிகழும் முன் பேராசிரியர் லக்குவனார் பணி செய்யப்பட்டார் பாதுகாப்புச் சட்டத்தின் கீழ் கைதியாக்கப்பட்டார் கழகம் வென்றது ஆட்சி அமைத்தது அறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சர் ஆனார்கள் அப்போது பிறகு அமைச்சரான திரு ராஜா முகமது அவர்களின் முயற்சியால் கொடைக்கானலில் மாணவர் இந்திய எதிர்க்க இந்திய ஆதிக்கு எதிர்ப்பு மாநாடு அந்த அறுபத்தி ஏழினுடைய இறுதியில் நடைபெற்றது அதிலே திரு காளிமுத்து திரு ஜீவா கலைமணி திரு நாவளவன் திரு சேடப்பட்டி முத்தையா திரு பெரியகுளம் மேத்தா திரு மா செல்வராஜன் முதலான மாணவரணி தலைவர்களும் புதுவை மாநிலத்தின் சார்பில் நானும் கலந்து கொண்ட அந்த மாநாட்டினுடைய தீர்மானங்களை அரசர் அண்ணா அவர்கள் வருவதற்கு முன்பாகவே நாங்கள் எழுதி தயாராக வைத்திருந்தோம் முதலமைச்சர் அண்ணா அவர்கள் மேடை மீது அமர்ந்ததும் முதல் வேலையாக மாநாட்டு தீர்மானங்கள் என்ன என்று கேட்டு அதை பெற்று படித்தார் தீர்மானங்களை படித்து கொண்டிருந்த அறிஞர் அண்ணா அந்த தீர்மானங்களில் எதையோ திருத்தம் செய்ய தன் சட்டப்பையிலே பேனாவை தேடினார்கள் பின்வரிசையில் அண்ணாவினுடைய முதுகு பக்கம் அமர்ந்திருந்த நான் அவருடைய ஒவ்வொரு அசவியும் உற்று நோக்கிய நான் உடனே என் பேனாவை அண்ணாவிடத்திலே தந்தேன் அண்ணா தீர்மானங்களில் எதையோ ஒன்றை திருத்தினார்கள் பிறகு அண்ணா பேச எழுந்தார் தம்பிகள் அண்ணனுக்கே யோசனை கூறி தீர்மானம் ஏற்றியிருக்கிறார்கள் பேராசிரியர் லக்குவனாருக்கு மறுபடியும் பணி அமர்த்தல் நிகழ வேண்டும் என்று தீர்மானம் நீட்டியிருக்கிறார்கள் தம்பிகள் ஒன்றை மறந்துவிட்டார்கள் நான் உங்களுக்கெல்லாம் அண்ணன் நீங்கள் எனக்கு நினைவூட்டு முன்பே பேராசிரியர் லக்வனாருக்கு பணி அமர்த்த உத்தரவு தான் இங்கே வந்திருக்கிறேன் எனவே அத்தகைய தீர்மானம் தேவையில்லை என்று அந்த தீர்மானத்தை அடித்து விட்டேன் என்று நாங்களெல்லாம் தலை கவிழ்கிற விதமாக அறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் கோடைக்கானல் மாநாட்டிலே சொன்னார்கள் இந்த நிகழ்ச்சி அண்ணாவினுடைய உள்ளம் எவ்வாறு இளைய தலைமுறையினுடைய இதய துடிப்பை துல்லியமாக புரிந்து கொண்டு எங்களுடைய வேகத்தை விட வேகமாக செயலாற்றி என்ன இருந்தாலும் அண்ணனே முன்னோடி என்ற நிலையை நாட்டிக்கொண்ட நிலையை விளக்கி நிற்கிறது இதைப்போல நம்முடைய புதிதாக வந்திருக்கிற புத்தகங்கள் அண்ணா புத்தகங்களை படிக்கிற இயல்புடையவர் நாளுக்கு ஒரு புத்தகம் அவர் புத்தகம் படிக்காத நாளே வாழ்நாடில் இல்லை என்ற நிலை இருக்கிற இருக்கும் அப்படி அண்ணா சொன்ன காரணத்தினாலே நாங்கள் நிறைய புத்தகங்களை படிக்க ஆரம்பித்தோம் அப்படி அண்மையிலே நான் படித்த புத்தகம் மாஃபியா குயின்ஸ் ஆஃப் மும்பாய் என்று எஸ் உசேன் ஜெய்தி எழுதிய ரெண்டாயிரத்தி பதினொன்னிலே இரநூத்தி ஐம்பது ரூபாய் மதிப்பெண் மதிப்பில் ஹாலண்ட் புக்ஸ் வெளியிட்ட புத்தகம் எஸ் உசைன் ஷைடி ஜேன் போக்ஸ் ஆகிய இரண்டு பத்திரிகையாளர்கள் எழுதிய இந்த நூல் நமது சினிமாக்களில் காட்டுவதைப் போலவோ நூல்களில் கதைகளில் சித்தரிக்கப்படுவதைப் போலவோ தவிர்க்க இயலாத சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் தான் கிரிமினல்களான பெண்களை பற்றிய புத்தகம் அல்ல இந்த புத்தகம் இந்த புத்தகத்தை இந்தி திரையுலகனுடைய புகழ்பெற்ற நடிகை ராணி முகர்ஜி அவர்கள் வெளியிட்டார்கள் பம்பாயில் நடைபெறுகிற பெட்ரோல் கலப்பட மாஃபியா கும்பலினுடைய முக்கிய தலைவன் அல்ல தலைவி முக்கிய தலைவி லல்லன் பாபி என்று அந்த புத்தகம் குறிப்பிடுகிறது ஆணை விட மாஃபியா கும்பலின் தலைவியாக பெண் இருக்கிறார் என்ற அதிர்ச்சி செய்தி அந்த புத்தகத்திலே இருக்கிறது பாபி என்றால் இந்தியில் அண்ணி என்று அர்த்தம் ஒவ்வொரு ஆண்டும் பெட்ரோலில் கெரசினை கலப்படம் செய்கிற தொழில் அதை நடத்துகிறது பம்பாயில் இருக்கக்கூடிய மும்பையில் இருக்கக்கூடிய மாஃபியா கும்பல் இந்த கும்பலால் அந்த கும்பல் ஒவ்வொரு ஆண்டும் பத்தாயிரம் கோடி ரூபாய் கொள்ளை லாபம் அடிக்கிறது என்று தோழர் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் அவர்கள் புதுச்சேரியிலே செய்தியாளர்களிடத்திலே இருபத்தி நாலு ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் என் இல்லத்தில் கூறினார் என்பதும் வெளியே தெரியாத வரலாறாகும் இன்றைக்கு அந்த தொழில் வளர்ந்து இன்று பெட்ரோலில் கொரோசனை கலந்து விற்கிற மாஃபியா கும்பல் ஒவ்வொரு வருடமும் நாற்பத்தி நாலாயிரம் கோடி சுருட்டுவதாக டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகை எழுதியிருக்கிறது இதுவும் வெளியே தெரியாத வரலாறு இந்த கடத்தல் கும்பலுக்கு எல் லல்லன் பாபி என்ற பெண் தான் தலைவி என்றால் உங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கிறதா இதுபோன்ற அதிர்ச்சி தகவல்களை இந்த புத்தகம் தருகிறது இந்தியாவே நடுங்கி கொண்டிருக்கிற தீவிரவாதி தாவூத் இப்ராஹிம் சர்வதேச போலீசாரால் தேடப்படுகிற பயங்கரவாத பட்டியலிலே இருப்பவர் அவரையே துணிச்சோடல் எதிர்த்து நின்ற பெண் சப்னா திதி நெருக்கடி நிலை காலத்தில் கைது செய்யப்பட்ட ஹாஜி மஸ்தான் மட்டுமே கடத்தல்காரர்களுடைய தலைவன் என்று நாமெல்லாம் நினைத்து கொண்டிருந்தோம் ஹாஜி மஸ்தான் குடும்பம் கடலூரில் வாழ்ந்ததும் நமக்கு தெரியாது கமலஹாசன் நடித்த நாயகன் படம் பார்த்த பிறகு பரவாயில்லையே தமிழரான வரதராஜ முதலியார் கூட மும்பை நகரத்தையே நடுங்க வைக்கிற தாதாவாக விளங்கினாரே என்று வியந்தோம் ஆனால் சப்னா தீதி என்ற பெண் ரவுடி தீவிரவாதி தாவூத் இப்ராஹிமையே எதிர்த்தின்ற வரலாறு புத்தகமாக வந்து நம்மை வியப்பிலே ஆட்டுகிறது பம்பாய் சிவப்பு விளக்கு பகுதியில் நாம் கேள்விப்பட்ட பகுதிதான் அங்கு கோலோச்சிய பெண் தாதா கங்குபாய் கத்தியவாடி சிகப்பு விளக்கு பகுதிக்கு காமாத்திபுரா என்று பெயர் அந்த பெண்கள் தலைவியும் பெயர்தான் கக்கு கங்குபாய் கத்தியவாடி கள்ளச்சாராயம் காட்சிகிற மம்ப மாஃபியா கும்பலுக்கு தலைவி ஜனாபாய் தாருவாரி ஆக ஆண்களை மிஞ்சுகிறதமாக பெண் ரவுடிகளும் பெண் தாதாக்களும் மும்பையிலே கோலோச்சுகிறார்கள் என்று இந்த புத்தகத்திலே பதிவாகியிருக்கிற வரலாறு ரெண்டாயிரத்தி பதினொன்னிலே வந்திருக்கிற இந்த புத்தகத்தில் புகழ்பெற்ற நடிகை ராணி முகர்ஜி வெளியிட்ட இந்த புத்தகத்தில் வந்திருக்கிற வரலாறு மக்களுக்கு தெரியாத வெளியே தெரியாத வரலாறாகும் இதை போலவே போதைப் பொருளால் ஒரு நாட்டை சீரழிக்க முடியும் போதைப் பொருளுக்காக ஒரு நாட்டின் மீது படையெடுக்க முடியும் என்கிற ஒரு புத்தகம் வந்திருக்கிறது சீனாவை எப்படி ஐரோப்பிய நாடுகள் சீரழித்தன என்பது அந்த புத்தகத்தினுடைய தகவலாகும் தி ஓபியம் வார் ட்ரக் ட்ரீம்ஸ் அண்ட் த மேக்கிங் ஆஃப் த சைனா என்று ஜூலியா லவ்வல் அவர்கள் எழுதிய இந்த புத்தகம் போதையில் தள்ளாடும் மனிதர்களை திருத்த நண்பர் ஜான்குமார் அவர்கள் விளம்பரம் மூலம் விழிப்புணர்ச்சி ஊட்டுவார்கள் போதை வியாபாரம் இன்று உலகெங்கும் கொடி பறக்கிறது போதைப் பொருளில் போர்கள் மூண்ட வரலாறுகளும் வெளியே தெரியாத வரலாறாகும் மேலை நாடுகளுக்கும் சீனாவுக்கும் நடந்த போர்களுக்கு ஓபியம் வார் என்று பெயரிட்டே சொல்வார்கள் இந்த பழைய வரலாற்றை மறந்திருந்த தலைமுறைக்கு அதை நினைவூட்டுகிற ஒரு நிகழ்ச்சி சீனாவில் டிசம்பர் இருபத்தெட்டு ரெண்டாயிரத்தி ஒம்போதில் நடந்தது பாகிஸ்தானின் பூர்வீக குடிமகனும் பிரிட்டனின் குடியுரிமை பெற்றவருமான அக்மல் ஷேக் நான்கு கிலோகிராம் போதைப் பொருளை சீனாவுக்குள் கடத்தி வந்த குற்றத்துக்காக அக்மல் ஷேக்கை தூக்கிலே போட்டார்கள் இது அறுபது ஆண்டுகளில் சீனாவில் எவருக்குமே தூக்கு தண்டனை விதிக்கப்படவில்லை அதனால் இந்த தூக்கு தண்டனை பிரிட்டனை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பதில் ஓபிஎம் போர் எனப்படுகிற போதைப் பொருளுக்கு எதிரான போரில் ஹியூமன் நகரில் ஓபிஎம் மூட்டைகளை மேனாட்டு படைகள் கொளுத்திய சம்பவம் சீனர்கள் மனத்தில் விரிந்தது நூற்றி எழுபது வருடங்களுக்கு முன்டந்த போர் இன்றும் சீனர்களை கொதிப்படைய வைக்கிற காரணமாக இருக்கிறது சீனர்களுக்கு இந்த போதை செடி தெரியாது கிரேக்கத்திலிருந்தும் இத்தாலியிலிருந்தும் மேலை நாட்டவர் கொண்டு வந்து சீனருடைய ஒழுக்கத்தை கெடுப்பதற்காக சீர்குலைப்பதற்காக ஆப்கானிஸ்தானம் துருக்கி சிரியா ஆகிய பல நாடுகளிலே இருந்த இந்த போதை செடிகளை சீனாவுக்குள் கொண்டு வந்து அங்கே நட்டார்கள் உண்மையில் இந்த செடி மருத்துவ குணங்கள் கொண்ட செடியாகும் மூட்டு தேவிக்கு சர்க்கரை நோய்க்கு வயிற்று போக்குக்கு இந்த செடியிலிருந்து மருந்து தயாரிக்க முடியும் அது மட்டுமல்ல இல்லற இன்பத்தை நீட்டிக்கவும் தம்பதிகளுக்கு மகிழ்ச்சி அளிக்கவும் இந்த செடி பயாகரா போல வேலை செய்யக்கூடிய செடி நல்ல வேலைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த போதை செடி போதை பொருளாகி சீனர்களுடைய சீரழிவதற்கு காரணமாக ஆயிற்று சீனர்களுடைய வான்லி பேரரசருடைய கல்லறையை தோண்டி பார்த்தபோது அங்கிருந்த எலும்பு கூடுகளின் மீது மார்பின் என்ற போதைப் பொருளின் தாக்கம் இருந்ததை கண்டறிந்தார்கள் நம் நாட்டிலே கஞ்சா கேஸ் போடுவார்கள் சீனாவும் மேலை நாடுகளும் கஞ்சாவுக்காக போர்களை நடத்தினார்கள் என்று வரலாறு சொல்லும் இந்த ஓபியம் போர்கள் பற்றி உலக புகழ்பெற்ற காரல் மார்க்ஸே புத்தகம் எழுதினார் என்கிற போது இந்த வரலாறு நம் நாட்டிலே வெளியே தெரியாத வரலாறாகவே இருந்து கொண்டிருக்கிறது இதைப்போலவே போலவே நீக்ரோக்கள் அடிமைத்தலையிலிருந்து விடுபட்ட போது புதுச்சேரிக்காரர்கள்தான் உலகெங்கும் அடிமைகளாக சென்றார்கள் என்ற வரலாறும் அந்த வரலாற்றை பிரான்ஸ் நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாகரத்னம் கிஸ்தா என்ற புதுச்சேரிக்காரர் நாவலாக ஆக்கிய வரலாறும் வெளியே தெரியாத வரலாறாகும் நாகரத்னம் கிஷ்தா என்ற புதுச்சேரிக்காரர் பிரான்சிலே வாழ்கிறார் அவர் எழுதிய நீலக்கடல் என்கிற வரலாற்று நாவல் கல்கியினுடைய நாவல் போல சாண்டிலினுடைய நாவல் போல நம்மை ஈர்க்கக்கூடியது அந்த நாவலில் கற்பனை பாத்திரங்களுக்கு இடையே நம் புதுச்சேரியின் வரலாறு ஒரு கதாபாத்திரமாக இரண்டென கலந்திருக்கிறது இந்த நூல் அறிமுகத்தில் நாவலாசிரியர் நாகரத்னம் கிருஷ்ணா கூறுகிறார் பதினெட்டாம் நூற்றாண்டு பிரெஞ்சு இந்தியனின் வரலாறு புதுச்சேரி வரலாறு தமிழில் இதுவரை அறியப்படாத மொரீஷியஸ் வரலாறு என்று கலந்து கதை சொல்லப் போவதாக சொல்லுகிற போதே நாவலில் உள்ள வெளியே தெரியாத வரலாறு நமக்கு புரிய ஆரம்பிக்கும் மொரீஷியஸ் தீவுக்கு பெயர் சூட்டப்பட்ட வரலாற்றை நாகரத்னம் கிருஷ்ணா சொல்வார் இந்துமா கடலில் சிறிய நிலத்துண்டு மொரீஷியஸ் பத்தாம் நூற்றாண்டில் அரேபியர்கள் அந்த தீவை கண்டுபிடித்து டினோ அரோபி என்று பெயர் சூட்டினார்கள் கிபி ஆயிரத்தி ஐநூறில் போர்த்துகீசியர்கள் இதழ் சூட்டிய பெயர் அன்ன தீவு தோ சிர்மி ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டில் டச்சு நாட்டவர்கள் மொரீஷியஸ் தீவுக்கு தங்கள் இளவரசர் நினைவாக மோரி சென்று சூட்டினார்கள் கிபி ஆயிரத்தி எழுநூற்றி பதினைந்தில் பிரெஞ்சுக்காரர்கள் வைத்த பெயர் இலி டி பிரான்ஸ் ஆகும் ஆயிரத்தி எண்ணூற்றி பத்தில் பிரெஞ்சுக்காரிடமிருந்து ஆங்கிலேயர் இந்த தீவை கற்று கைப்பற்றிய பிறகு இந்த தீவுக்கு தோட்டப்பட்ட பெயர் மொரீஷியஸ் ஆகும் இப்படி மொரீஷியஸுக்கு புதுச்சேரியிலிருந்து அடிமைகளாக கொண்டு செல்லப்பட்டவர்கள் சந்தித்த எழுத்தில் அடங்க முடியாத வேதனையை இந்த வரலாற்று புதினம் வெளிப்படுத்தும் புதுச்சேரியிலிருந்து அடிமைகளை அவர்கள் விருப்பமில்லாமலே கடத்தி இருக்கிறார்கள் இன்னமும் புதுச்சேரி தெருக்கள் வயிறில் நீடிக்கிற சில பெரிய மனிதர்கள் இதற்கு சான்றாக அர ஆனந்தரங்க நாட்குறிப்பு நமக்கு தகவலை தருகிறது ஆனந்தரங்க நாட்குறிப்பு சொல்கிறது கடந்த சில வருடங்களாகவே ஆடு கோழி களவு போவது போன்றே மனிதர்களும் இங்கு கடவு போனார்கள் தங்கள் சொந்த பந்தத்தை தொலைத்துவிட்டு கஷ்ட ஜீவனம் செய்யும் மக்களை கடவுளை நிந்தித்து பொழுது சாய்ந்தால் அழுவதும் விடிந்தால் விதியை நொந்து கொண்டு வயிற்றுப்பாற்றுக்கு நாயாய் அளவிதமாய் இருந்தவர்கள் வயிற்றிலே பால் வார்த்தது போல அந்த செய்தி வந்தது வெகு நாட்களாக ஆட்களை கடத்துகிற கூட்டத்தை நேற்று கும்பனி கூட்டோடு பிடித்து போட்டது இந்த கூட்டத்தைச் சேர்ந்த பரமானந்தன் என்பவனுக்கு கை கால்களில் விலங்கிட்டு கோட்டையிலே போட்டு விசாரிக்க சண்டாளன் எல்லாவற்றையும் சொல்லி போட்டான் அவன் வார்த்தையின்படி சூதே என்ற பிரெஞ்சுக்காரன் இவன் மூலமாக ஆட்களை நியமித்து அவர்களை புதுச்சேரி தெருக்களிலே சுற்றி வரச் செய்து கை கைவிலங்குக்கு சிலரையும் கை விலைக்குச் சிலரையும் மற்றவர்களை மோசம் பண்ணியும் அழைத்து போயிருக்கிறார்கள் மோசம் பண்ணுவதென்றால் சிலருக்கு சுண்ணாம்பிலே மருந்து கலந்து கொடுத்தும் சிலருக்கு மை மைச்சிமிழ் வைத்து கூட்டி போவது இப்படி கூட்டி சென்றவர்களை ஆங்காங்கே கிராமங்களில் இருக்கிற இவருடைய வீடுகளிலே தங்க வைப்பார்கள் பிறகு அவர்களை ஒரு நாள் இரவில் படகில் ஏற்றி அரியாங்குப்பத்தில் இருக்கிற வளைவு ஒன்றிலே இறக்கி விடுவார்கள் அவ்விடத்திலே மொட்டை எடுத்து கருப்பு புடவைகளை கொடுத்து ஒரு காலில் விலங்கு வளையம் போட்டு அதன் அந்த வீட்டிலே வைத்திருப்பார்கள் கப்பல் போகிறபோது அந்த கப்பலிலே இப்படி பிடிக்கப்பட்ட அடிமைகளை அனுப்பியிருக்கிறார்கள் என்று நம்முடைய மக்கள் கடத்தப்பட்ட கதையை ஆனந்தரங்கருடைய நாட்குறிப்பு சொல்லும் இதுவும் வெளியே தெரியாத வரலாறாகும் இப்படிப்பட்ட செய்திகளோடு நாகரத்னம் கிருஷ்ணா எழுதிய நாவல் கல்கியினுடைய வரலாற்று நாவல்களுக்கு பிறகு உலகத் தமிழரிடத்திலே பெருத்த வரவேற்பை பெற்ற நாவலாகும் இந்த சிறந்த வரலாற்று நாவலுக்கான தமிழக அரசினுடைய ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டுக்கான பரிசை இந்த நாவல் வென்றது இந்த நாவலாசிரியர் நாகரத்னம் கிருஷ்ணாவும் அவரோடு சில பிரெஞ்சு அறிஞர்களும் பிப்ரவரி ஐந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஞாயிறு மாலை லப்போர்த் வீதியில் உள்ள ரெவே சோசியால் மன்றத்தில் நீதியரசர் தாவீது அன்னசாமி தலைமையில் புதுச்சேரியில் வரவேற்று பாராட்டப்பட உள்ளனர் என்பது இனி நிகழப்போகிற வரலாறாகும் இந்த நாவலில் தமிழக வரலாற்று குறிப்பும் உள்ளது என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டை இனி நான் சொல்ல விரும்புகிறேன் திருமலை நாயக்கனுக்கு பின்னால் பதவிக்கு வந்த முத்து வீரப்ப நாயக்கனுடைய நாயக்கன் தந்தை திருமலை நாயக்கனை விட வீரத்தில் சிறந்தவன் இவன் ஆட்சி காலத்தில் முகலாய பேரரசராக இருந்த ஔரங்கசீப் தென்னாட்டு அரசுகளின் கீழ்ப்படுதலை வேண்டி தமது காலணிகளில் ஒன்றினை ஒரு யானை மீது ஏற்றி பவனி வரச் செய்து அந்த காலணிக்கு செருப்புக்கு அரசர் யாவரும் வணங்குதல் வேண்டும் என்று கட்டளையிட அதை அவமதித்த முத்து வீரப்பன் எமக்கு ஒரு ஜோடி செருப்புகள் வேண்டியிருக்க ஒற்றை செருப்பை அனுப்பியிருக்கிற உம்முடைய மன்னன் அறிவிழந்தவனோ என்று கொக்கரித்து முகமதிய படைகளை சிதறடித்து கொன்றதாக கதைகள் உண்டு ஆனால் இந்த முத்து வீரப்பன் ஆடம்பரம் சிற்றினங்களை தன்னுடைய திளைத்து தன்னுடைய உடல் நலத்தினை தொலைத்து சீக்கிரமே காலமானான் அவனுடைய மகன் விஜயரங்க சொக்கநாதன் பதினாறு வயதில் பட்டத்துக்கு வந்தான் வீரத்தில் தகப்பனை ஒத்திருக்காமல் போனாலும் மற்ற குணாம்சயங்களில் தகப்பனுக்கு நிகராகவே இருந்தான் பாட்டி அடந்த முத்து வீரப்பநாயக்கன் மகன் மிகுந்த சத் சமயப்பற்றுடையவன் கோயில்களுக்கும் பெருந்தொகையான பூசாரிகளுக்கும் ஏராளமான நன்களை செய்தான் அரசாங்கத்தை மதுரையிலிருந்து திருச்சிராப்பள்ளிக்கு கொண்டு வந்தான் இவன் தகப்பன் காலத்தில் தளவாய் கஸ்தூரி ரங்கையன் பிரதானி வேங்கட வேங்கடகிருஷ்ணயன் ஆகிய இருவரும் இவனுடைய பலவீனத்தை புரிந்து கொண்டார்கள் குடிமக்களை ஏய்த்து கொள்ளையடித்தார்கள் விஜயரங்கன் ஆட்சித்திறன் அற்றவன் அரசாங்க கஜானாவை காலி செய்து கோயில்களுக்கும் பல்வேறு அறக்கட்டளைகளுக்கும் செலவிட்டதோடு ஆடம்பர வாழ்விலும் ஈடுபட்டான் அவர் ஆட்சி முழுவதும் நாட்டிலே கொலை கொள்ளைகள் மலிந்தன மக்கள் ஆங்காங்கே கிளர்ச்சியில் ஈடுபட்டார்கள் கிபி ஆயிரத்தி எழுநூற்றி பத்தில் ஒரு இறையிலி நிலத்துக்கு வரி விதத்தை விதித்தான் இதை எதிர்த்து ஒரு உழவன் கோபுரத்தின் உச்சியிலே இருந்து கீழே பாய்ந்து உயிர்விட்டான் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ரெண்டில் விஜயரங்க சொக்கநாதன் காலமானான் அவனை அடுத்து கிபி ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ரெண்டு முதல் அவனுடைய மனைவி மீனாட்சியை ஆட்சி பொறுப்புகளை மேற்கொண்டாள் ராணி மீனாட்சியோ சூதானியமான அரசை அரசி நாயகமாகவே ஆண்டாள் இவள் காலத்தில் மதுரை நாயகராட்சி வலிமை இழந்துவிட்டது பிறகு ஆற்காட்டு நவாப் மராத்தீர்கள் என்ற கொள்ளை கூட்டடுத்திடத்திலே இது சிக்கியது கர்நாடகத்தினுடைய மற்ற ராஜாங்க ராஜாங்கங்களைப் போலவே திருச்சினாப்பள்ளி சீரடைந்தது என்பதும் வெளியே வராத வெளியே தெரியாத வரலாறு ஆகும் அரதிர் அண்ணாவர்களுடைய நினைவு நினைவில் ஆள் வருகிற பிப்ரவரி மூன்றாம் தேதி நெருங்குகிறது அறிஞர் அண்ணாவை மாமனிதர் அண்ணா என்று நூல் எழுதி திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் பேராசிரியர் அன்பழகன் புகழ்ந்ததும் வரலாறு ஆனால் எதிர்முனையில் உள்ள யமன் ஆம் யமன் என்றால் உங்களுக்கு புரியவில்லை என்றால் எம் என் எம்என் என்றால் உங்களுக்கு புரியவில்லை என்றால் சசிகலா நடராஜன் என்று சொல்வதைத் தவிர எனக்கு வேறு வழி இல்லை அவர்கள் அவருடைய நூலில் அறிஞர் அண்ணாவை பற்றி எழுதுகிறார்கள் சாமானியர்களுடைய மறுமலர்ச்சிக்காகவே பாடுபட்டு அந்த சாமானியர்களுடைய ஓட்டுக்களை பெற்று சாமானியர்களுடைய ஆட்சி அமைந்த அந்த சரித்திர நாயகன் ஆட்சிக்கு வந்ததும் சந்தர்ப்பவாதி ஆகிவிடாமல் ஜனநாயகவாதியாக திகழ்ந்தார் ஏழைகளை அடிமைகளாக நடத்துகிற ஏழைகளை அடிமைகளாக நடத்துகிற பண முதலைகளை முதலாளிகளை தொழில் அதிபர்களை பக்தியின் பெயரால் சமுதாய சீரழிவுக்கு காரணமாக இருந்து வந்த மதவாதிகளை ஆட்சிக்கு வந்து ஆட்சிக்கு வந்துவிட்டோம் என்பதற்காக அவர்களை அறிஞர் அண்ணா அவர்கள் அண்ட விடவில்லை அவர்கள் சமுதாயத்தை ஏற்று சர்க்காரை ஏமாற்றி சேர்த்து வைத்திருக்கிற கருப்பு பணத்தை காட்டியோ கொட்டி கொடுத்தோ தன்னை விலைக்கு வாங்கிட அண்ணா என்றைக்கும் இடம் கொடுக்கவில்லை ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு அன்றைய இரவில் முதலாளிகள் கண்டெஞ்சுகிற முதலமைச்சர் அண்ணாவுக்கு ஒரு சோதனை ஏற்பட்டது அண்ணா அவர்களுடைய மக்கள் அண்ணா அவர்கள் மக்கள் வாழ்த்தையும் தலைவர்கள் வாழ்த்தையும் பெற்று அன்றைய பணிகளை முடித்துவிட்டு வீடு திரும்பி வெகு நேரமாகியும் வளர்ப்பு பிள்ளைகள் இருவர் வீடு திரும்பாதது கண்டு ராணி எங்கே பையன்களை காணோம் என்று அறிஞர் அண்ணா அவர்கள் கேட்டார்கள் அண்ணியார் உண்மையை சொன்னால் அண்ணா கோபப்படுவார் என்று கருதியோ என்னவோ எங்கோ பார்ட்டிக்கு போகிறோம் என்று சொல்லிவிட்டு சென்றார்கள் இன்னும் வரவில்லை என்று நிறுத்தி கொண்டாராம் இரவில் வெகுநேரம் வரை புத்தகம் படிக்கிற பழக்கமுடைய அண்ணா அவர்கள் வழக்கம்போல் படித்து கொண்டிருக்க இரவு பன்னிரண்டு மணி அளவில் இரண்டு தொழில் அதிபர்களுக்கு சொந்தமான கார்களில் வளர்ப்பு மகன்கள் தனித்தனியே திரும்பி வந்ததை அண்ணா பார்த்துவிட்டார் அதில் ஒருவரை ஏற்றி வந்த கார் அங்கேயே விடப்பட்டிருப்பதையும் கண்டு யார் கார் ஏன் இங்கே நிற்கிறது என்று அண்ணியிடம் விசாரித்து மெல்ல உண்மையை கண்டிருந்து கண்டறிந்தார் முதலமைச்சர் அண்ணா எனக்கு கிடைத்த தகவல் சரியாக இருக்குமானால் அந்த புத்தம்புதி அம்பாசிடர் காரை அண்ணாவினுடைய வளர்ப்பு மகன்களில் ஒருவரிடம் ஆலை அதிபர் மருத பிள்ளை அவர்கள் அன்பளிப்பாக வழங்கி அந்த கார் அங்கே நிறுத்தப்பட்டிருப்பதை அண்ணா அவர்கள் அறிந்து கொண்டார்கள் சாமானியர்களின் ஆதரவோடு ஏழை எளியவர்களின் வாக்குகளைப் பற்றி ஆட்சிக்கு வந்திருக்கிறோம் அவர்களை வஞ்சிக்கின்ற விதத்தில் முதலாளிகள் விரிக்கின்ற அன்பளிப்பு வலைக்குள் நாம் சிக்கக்கூடாது உடனே அந்த பிள்ளையிடம் சொல்லி காரை திருப்பி அனுப்பச் சொல் என்று கடிந்து கொண்டிருக்கிறார் அரசியல் அண்ணா அவர்கள் இன்னொருவரை அழைத்து பாட்டி கொட்டு பரிசு தந்தவர் வி எஸ் தியாகராஜ முதலியார் என்று தகவல் அவர்கள் அளித்த பரிசுகளையும் திருப்பி அவை திருப்பி அனுப்பப்பட்டன என்று தெரிந்து கொண்ட பிறகே அண்ணா அவர்கள் கோபம் தணிந்து நிம்மதி பெருமூச்சு விட்டாராம் காதற்ற ஊசியும் வாராதுகான் கடைவிழிக்கு என்ற பட்டினத்தாரின் நிலையாமை தத்துவத்தை ஏற்று இப்படி அண்ணா நடந்தாரா இல்லையா நமக்கு தெரியாது ஆனால் நம்பி நமக்கு வாக்களித்த மக்களை ஏமாற்றக்கூடாது அத்தகைய ஏழைகளை நசுக்கி வாழுகிற பணக்காரர்களின் ஆட்சி அதிகாரத்தை அனுசரிப்பதன் மூலம் மேலும் ஏழைகளை நசுக்கி அவர்கள் வாழ்வை இருளடை செய்யக்கூடாது இன்னல்கள் வரக்கூடாது என்பதிலே அரசின் அண்ணா அவர்கள் தெளிவாக இருந்து திடனஞ்சோடு செயல்பட்டார்கள் என்று நடராஜன் சசிகலா நடராஜன் எழுதுகிறார் இதை பார்த்து இதை போல நிறைய நிகழ்ச்சிகள் நடந்திருக்கின்றன மேனகையை பார்த்து விஸ்வாமுத்திரன் கூட மயங்கி இருக்கலாம் ஆனால் பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதிலே திமுகவை தொடங்கிய காலத்திலே இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழிலே ஆட்சிக்கு வரை இல்லை அறுபத்தி ஏழு முதல் அறுபத்தொன்பது வரை ஆட்சியை தமிழகத்தினுடைய முதலமைச்சராக ஆண்ட காலத்தில் கூட முதலாளிகளை கண்டு பல் இழித்ததில்லை பரிசுகள் பெற்றதில்லை ஏழைகளை வயிற்றில் அடித்ததில்லை இறுதி வரை சாமானியனாகவே வாழ்ந்து சரித்திரம் படைத்துவிட்டார் என்று எழுதிய சசிகலா நடராஜன் அண்ணாவை பற்றி கவியரசர் கண்ணதாசன் பாடிய கவிதை வரிகளை சொல்கிறார் முகம் பார்த்தே அகம் பார்த்து மூடாத விழிகள் முதலாளி கண்டஞ்சும் நிறங்குண்ட இதழ்கள் தென்னாட்டார் அன்பெல்லாம் துயில் கொள்ளும் நெற்றி என்று அண்ணாவை பற்றி கண்ணதாசன் பாடிய பாடலை சசிகலா நடராஜன் அங்கே நினைவு கூறுகிறார் அண்ணா அவர்களுக்கு பிள்ளை இல்லை பரிமளம் இளங்கோவன் ராஜேந்திரன் கௌதமன் என்ற அண்ணாவினுடைய வளர்ப்பு மகன்கள் நால்வர் இந்த வளர்ப்பு மகன்களில் ஒருவரான டாக்டர் பரிமளம் தன் நோய்க்கு மருத்துவமனை சென்றால் பணம் விடுங்குவார்களே அவ்வளவு பணம் என்று மனம் நொந்து கிணற்றிலே விழுந்து தற்கொலை செய்து கொண்டதும் வெளியே தெரியாத வரலாறாகும் அண்ணா நடத்திய காஞ்சி பத்திரிகைக்கு ஆசிரியர் என்று போட்டிருப்பார் இன்னொரு வளர்ப்பு மகன் இளங்கோவனை அந்த இளங்கோவன் மூத்த பத்திரிகையாளர் என்ற அடிப்படையில் மாதம் மூவாயிரம் ரூபாய் உதவித்தொகைக்கு தமிழக அரசிடத்திலே விண்ணப்பித்தார் என்பதும் அண்ணா இத்தகைய அவல நிலைக்கு தமிழ்நாட்டை உருவாக்கிய தமிழ்நாட்டை ஆண்ட கட்சிகளை உருவாக்கிய அண்ணாவின் வளர்ப்பு மகன் ஆளானார் என்பதும் வெளியே தெரியாத வரலாறாகும் இதை போலவே இந்த இளங்கோவன் பல மருத்துவமனைகளுக்கு படையெடுத்து மருத்துவ செலவான மூன்று லட்சம் ரூபாயை கட்ட வழியின்றி கடைசி நேரத்திலே டிஸ்சார்ஜ் செய்ய வேண்டிய நிலத்தில் பிணம் மருத்துவமனையில் பிணத்தை வெளியே எடுக்க முப்பதனாயிரம் குறைகிறது அவருடைய மருமகளுக்கு அவருடைய வளர்ப்பு பகலை மருத்துவமனையிலிருந்து எடுக்க அந்த முப்பதனாயிரம் ரூபாய்க்கு அறிஞர் அவருடைய குடும்பம் அலைந்து பிறரிடத்திலே கெஞ்சி பிச்சு எடுத்து கட்டினார் என்பதும் இதனாலே தான் ஆஸ்பத்திரிக்கு கூட பணம் கட்ட முடியாமல் செத்துப்போற அண்ணாவினுடைய மகன் என்று பதினாலு எட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்னில் ஜூனியர் விடம் செய்தி வெளியிட்டதும் வெளியே தெரியாத வரலாறாகும் போல அறிஞர் அண்ணாவோடு இருந்த கருப்பு இளவரசர் கடலூர் வழக்கறிஞர் ஈரே இளம்பழுதி ஏ கோவிந்தசாமி கே ஏ மதியழகன் திராவிடர் கழகத் தலைவர் வீரமணியினுடைய அண்ணன் கி கோவிந்தராஜன் ஆகியோர் பற்றிய புகைப்பட தொகுப்பை நான் நூலாக்கி இணையத்திலே விட்டேன் அந்த நூலை பேராசிரியர் அன்பழகிடத்திலே அளித்தபோது இதை ஆறு மாதம் பத்திரமாக நான் வைத்திருந்துவிட்டு பிறகு பேராசிரியர் ஆய்வு மைய நூலகத்தில் சேர்ப்பேன் என்று தொண்ணூறு வயதடைய ரெண்டு நாள் இருப்பதற்கு முன்பு பதினேழு டிசம்பரிலே பேராசிரியர் என்னிடத்திலே கூறியதும் வெளியே தெரியாத வரலாறாகும் நன்றி வணக்கம்